தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இங்கே இருக்கின்றன. அவர் கொடுத்த வாக்குறுதியினுடைய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையில் அவருடைய முதல் கோரிக்கை வெகு விரைவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம். அதாவது வெகு விரைவில் புதுச்சேரி மாநில புதுச்சேரிக்கு யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம். முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய முதல் கோரிக்கை. அவர் கூட்டணி சேருவதற்கு காரணமாக உள்ள ஒரு கோரிக்கை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு குறுகிய காலத்தில் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று சொன்னார். 1.5 ஆண்டு முடிந்தும் கோரிக்கை கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய இரண்டாவது கோரிக்கை அந்த சமயத்தில் உள்ள 8400 கோடி ரூபாய் வட்டியோடு சேர்த்து அந்த கடனை மத்திய அரசுடன் வலியுறுத்தி நாங்கள் ரத்து செய்வோம். புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் சேர்ப்போம். இது 3 பிரதான கோரிக்கை. அப்புறம் வந்து மத்திய அரசிலிருந்து 2000 கோடி வாங்குவோன்னாரு, அதுவும் நடக்கல. இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று கூட ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வைத்திலிங்கம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தோ அல்லது சிறப்பு அந்தஸ்தோ கொடுக்கின்ற உத்தேசம் மத்திய அரசிடம் இல்லை என்று தெளிவாக பதில் கூறியிருக்கிறார். ஆகவே இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். அது மட்டுமல்ல, மத்திய தொழில்துறை அமைச்சர் புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தின் போது லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே அதை திறந்து தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்போம், விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு உதவுவோம் என்று சொன்னார். அதுவும் நடைபெறவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் கடைகளையும் திறந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் என்று சொன்னார்கள். எந்த ரேஷன் கடையும் இதுவரை திறக்கப்படவில்லை. கூட்டுறவு நூற்பாலைகளை திறந்து அதன் மூலமாக தொழிலாளிகள் மட்டுமல்ல பஞ்சு கொள்முதல் செய்து நூல் விற்பனை செய்வோம் என்று சொன்னார்கள். காரைக்காலில் உள்ள கூட்டுறவு நூற்பாலையும் புதுச்சேரி திருவள்ளூரில் உள்ள கூட்டுறவு நூற்பாலையும் மூடி கிடக்கிறது. அதே போல மூடப்பட்டுள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் அனைத்தையும் திறப்போம். பேஸ்கோ பேசிக் இந்த நிறுவனங்களை திறந்து அந்த தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை கொடுப்போம். கூட்டுறவு நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு உள்ள நிலுவைத் தொகையை கொடுப்போம் என்று சொன்னார். ஒன்றும் நடைபெறவில்லை. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், மேம்பாலங்கள், குடிதண்ணீர் திட்டம், விவசாய திட்டம் இவைகளை தவிர புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு புது திட்டமும் இந்த 1.5 ஆண்டுக்குள் நடைபெறவில்லை. இதைவிட முக்கியமான அறிவிப்பு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த 1 வருட காலத்தில் 9400 வேலை வாய்ப்புகளை உடனே நிரப்புவோம் என்று சொன்னார். நிரப்பியது இதுவரை நாங்கள் எங்கள் சமயத்தில் கிரண் வேலியால் தடுக்கப்பட்ட அந்த 396 காவல் தொழிலாளிகளை தவிர வேறு எந்த பதவியும் நிரப்பப்படவில்லை. ஆகவே இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், செயல்படாத புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்பதை தெளிவாக காட்டுகிறது. பக்கம் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், கூட்டணி கட்சிகளில் ஒற்றுமை இல்லாமல்
இந்த அரசு முடங்கி இருக்கிறது. அவர் ஒப்புக்காக திருக்கனூர் பகுதிக்கு சென்று வெள்ளப்பகுதியை பார்க்கிறேன் என்று சொல்லி டீ குடித்து விட்டு வந்திருக்கிறார். அதிகாரிகள் யாரும் களப்பணியில் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை, விவசாயிகள் அவதிப்படுகிறார்கள், வெள்ளத்தால் மூழ்கியுள்ள ஆயிரக்கணக்கான நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வெள்ள நிவாரணம் உடனடியாக இந்த அரசு வழங்க வேண்டும். கிராமப்பகுதிகளில் குடிசை வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளிகள், கட்டட தொழிலாளிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை கணக்கெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் புதுச்சேரி மாநில அரசு அவர்களுக்கு வழங்க வேண்டும். நாங்கள் ஆட்சி செய்த பொழுது வெள்ள நிவாரணம் மக்களுக்கு வழங்கினோம். ஆனால் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிவாரணம் சம்பந்தமாக வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து வருகிறார்.